அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் வந்து குழப்பம் இல்லாமல் முடிவெடுப்பது எப்படி, நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நாம் எடுக்கும் முடிவுகள் தவறாகும் போது எப்படி எதிர்கொள்வது. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. ஏன்னா எல்லாருக்குமே சில சமயங்களில் முடிவெடுக்கிறது தடுமாற்றம் இருக்கு, அப்போ வந்து குழப்பம் ஏற்படுது. அப்போ குழப்பம் இல்லாமல் முடிவெடுப்பது எப்படி, நாம் எடுக்கும் முடிவுகள் தவறானதாக மாறும் பொழுது அதை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற கேள்வியை நாம் இன்னைக்கு அணுகிறோம். இதற்கு எப்படி நம்முடைய புரிதல் உதவி செய்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். ஸோ உங்க கருத்தையும் பரிமாறுங்க, பிறகு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க தாராளமாக கேட்கலாம். எனவே கருத்து பரிமாற விரும்புகிறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. நந்தகுமார் வந்திருக்கீங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா, இந்த டாபிக் தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஞானத்தை வச்சு எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பாபுலால் ஐயா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தாங்கிற மாதிரி தோணுது. அதாவது முடிவு எடுக்கும் போது செயலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிச்சு சிந்திச்சு அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுக்கிறது தான் சிறந்தது. அது ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா கூட அதுல நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பாத்துட்டு அதுல செயலுக்கு என்ன தேவையோ அப்படிங்கறத மட்டும் பாத்துட்டு முடிவு எடுக்கிறதா சிறந்ததுங்க. நம்ம ஃபீலிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிவு எடுக்க முடியல, அதை மனசை சரி பண்ண இதுலயே பாதி நேரம் போயிருச்சு. ஸோ செயலுக்கு அது என்ன பண்ணா அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு எடுக்கணும். அது ஃபெயிலியர் ஆனாலும் அதை வந்து கத்துக்கிட்டு திரும்பவும் என்ன செயலுக்கு தேவையோ அதை மேம்படுத்த தான் பார்க்கணும். தவிர ஃபீலிங்ஸ் மனதை நல்ல நிலைமையில கொண்டு வருங்கிற முயற்சி செய்ய வேலை செயலுக்கு என்ன தேவையோ அதை வச்சு முடிவு எடுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. ஓகே, ஓகேங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி, மகிழ்ச்சி. உங்களை மீட் பண்றீங்களா? வாங்க, இன்னும் கருத்து சொல்ல விரும்புறவங்க தாராளமா நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு ஃப்ரம் சிங்கப்பூர். சார் வாங்க சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த தலைப்பு வந்து ரொம்ப டிராவலிங்ல இருக்கேன், மாஸ்க் வேற போட்டிருக்கோம். அப்படியா, சரி சார். அது ஷேக் ஆகும், ஆடிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தேன். சரி சார், சரிங்க சார். இப்பதான் வேலை முடிஞ்சு வேலைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பஸ்ல. சரி சரி சார். அதான் அதான் சார். சார் இப்ப என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் இருந்தாலும் ட்ரை பண்றேன் சார், ட்ரை பண்ணேன் சார். ஆமா, மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கேன் சார். இந்த தலைப்பு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஆனதுதான் சார். இது இதை பத்தி நானே உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும் கேள்வி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கருத்தை சொல்லணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது முடிவு எடுக்கணும்ன்றப்ப என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வெற்றி தான் வேணும் அப்படின்னு நம்மள அறியாமலேயே வெற்றி மேல ஒரு பிடிப்பு வச்சிடறோம். கரெக்டா தான் எடுக்கணும், கரெக்டா தான் எடுக்கணும்னு. நம்ம கரெக்டா எடுக்கணும்ன்றது நம்மளுடைய எப்படினாலும் ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கும். அதனால வேடிக்கிட்டுமே நம்ம எடுக்க மாட்டோம். அதனால சரி பரவாயில்ல, எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு எடுத்தாதான் முடியும். இல்லைன்னா அந்த ஒரு பிடிப்பே நம்மள வந்து சொல்லி விட்டுருது சில சமயத்துல. அதனால அந்த முடிவு எடுக்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு திங்க் பண்ணி யோசிச்சு பாயிண்டை வச்சு எடுக்கணும். பட் அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வச்சுக்கிட்டா நல்லது சார். இதுதான் என்னோட கருத்து. ஓகே, பிடிப்பு இல்லாம இருக்கணும் சார், வெற்றி மேல பிடிப்பு இல்லாம இருக்கணும்ன்றதுதான் என் கருத்து சார், என்னோட கருத்து. சரிங்க சார், சரிங்க சார், உங்க கருத்தையும் வச்சுக்குவோம். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நீங்க சந்தேகத்தோட நீங்க கேளுங்க தொடர்ந்து. ஓகே, ஓகே சார், ஓகே சார். இப்ப நான் உங்களை மீட் பண்றேன். விஸ்வநாதன் சார் வந்திருக்காங்க. சார் உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட்ல அன்மியூட் ஆயிட்டீங்க, அன்மியூட் ஆயிட்டீங்க. வாங்க சார், நீங்க உங்க
ஐயா கேக்குதுங்களா? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். வணக்கம். ஐயா நான் சென்னை தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. ஓகே ஓகேங்க ஓகேங்க சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னக்கா இப்போ குழப்பம் எப்படி வருதுன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, மனசு ஒண்ணு சொல்லுது, புத்தி வேற ஒண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப குழப்பம் வருது. ஆனா நீங்க மனசும் புத்தியும் ரெண்டும் சேர்ந்து ஒரே முடிவை எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு குழப்பமே கிடையாது, அதனால நீங்க ஸ்டெடியா டெசிஷன் எடுத்துடுறீங்க. அந்த டெசிஷன் எடுத்துட்டு நீங்க ஃபெயிலியர் ஆனா கூட உங்களுக்கு வருத்தம் இருக்காது ஐயா. இதுதான் என்னோட புரிதல் ஐயா. ஓகேங்க ஓகேங்க, உங்க புரிதலையும் வச்சுக்கிறோம். மனம் புத்தின்னு பிரிச்சு சொல்லிருக்கீங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். சரி நன்றி. நன்றிங்க நன்றிங்க நன்றி. வாங்க பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி பலரிடம் இருந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நம்ம டைட்டில் வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, முடிய விளைவு எப்படி தவற சரியான விளைவு வரணும் இல்லை அப்படிங்கிறதுனால முடிவெடுப்பது தடுமாற்றம் பலருக்கு இருக்கு. அதனால உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கருத்துக்களை சொல்ல வரவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். இது ஒரு ஓபன் டிஸ்கஷன், அதனால தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல இதுல சிரமம் இருக்கு, இதுக்கான விட தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. லோகநாதன் சார் வந்திருக்காங்க ஐயா, வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த குழப்பம்ங்கிறதே எப்ப வருதுன்னா, ரொம்ப சுயநலமா யோசிக்கும் போது குழப்பம் வருங்க. பொதுநலமா யோசிக்கும் போது அந்த அளவுக்கு வர்றது இல்லைங்க. அப்புறம் இன்னொன்னு, முடிவுகள் மீது அப்படியா ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ரொம்ப பற்று வச்சிருக்கும் போதும் அந்த முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்ப சூழ்நிலை உருவாகுங்க. அடிப்படை என்னன்னா சுயநலம் தானுங்க. சுயநலம் இல்லாம இருந்தா கூடிய வரைக்கும் குழப்பம் வராது. அதுதான் என்னுடைய கருத்துங்க. மகிழ்ச்சிங்க. நன்றி ஐயா. நந்தகுமார் வாங்க ஐயா. அத முடிவெடுக்கும் போது அகம் புறம் அப்படின்னு தனியா பிரிச்சுக்கணும். மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சு யோசிக்கும் போது பெருசா ஒரு முடிவு வர்றதில்ல. சோ அகம் தனியா புறம் தனியா எதுன்னு பிரிச்சுட்டா, புறத்தை நோக்கி நம்ம கவனத்தை செலுத்தினா முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கும். அப்புறம் முடிவெடுக்கும் போது பக்கத்துல நம்மள அதுல ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களை வச்சு முடிவெடுத்துக்கலாம். அதுல ஒழுங்குமுறைகளா இருக்கு. அகத்துல ஒழுங்குமுறைன்னு ஒண்ணு கிடையாது. புறத்துல நம்ம முடிவெடுக்கும் போது அது கரெக்டா இருக்கிற மாதிரியும் முடிவெடுக்கணும், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும், நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். அந்த விஷயத்து மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கணும். இதுதான் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும். அதான் என்னோட கருத்து. சரி, இப்ப நாம இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில புறம் சார்ந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆசை வயப்பட்டு எடுக்கும்போதுதான் சிக்கல்கள் நிறைய வருது. எப்பயுமே ஒரு விருப்பமோ ஒரு ஆசையோ இருக்கும்போது அது அறிவுக்கு உகந்ததா அப்படிங்கிறத பார்த்து ஒரு அறிவுபூர்வமான முடிவெடுக்கிறது தான் சரியான ஒரு செயலா இருக்கும். இப்போ மனம் வந்து பார்த்தீங்கன்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு மனதனுடைய செயல்பாட்டை வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க. இருக்கிற மனம் ஒண்ணுதான், அது வந்து நாலஞ்சு ஆப்ஷனை காட்டுது அப்படின்னா அது மனம்.
அந்த நாலஞ்சு ஆப்ஷன்ல நம்ம அறிவுபூர்வமா நம்ம புத்தி முடிவெடுக்கிறது நிதானமா முடிவெடுக்கிறது தான் வந்து நம்ம புத்தின்னு நம்ம சொல்றோம். இந்த புத்தி வந்து அறிவை கொண்டுதான் ஆராய்ந்து முடிவெடுக்கணும். இப்போ ஒரு ஆசையா இருந்தா கூட இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா, இதுல தர்ம நியாயம் இருக்கா, விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்றதுதான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த அறிவு ரீதியா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம அதை செயல்படுத்தும் போது அதுல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு வந்து தோல்வியா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, புறம் வந்து தாராளமா எல்லாமே வெற்றி தான் பெறும் நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொருவருடைய அறிவு நிலைகளும் வெவ்வேறு நிலைகள் இருக்கு. இப்ப அறிவு அப்படிங்கறதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவங்களினுடைய சேகரிப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுதான் அவங்க அவங்க அறிவுல சிந்தனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரும் ஒரே மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவங்கள் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தவரையில அறிவுபூர்வமா யோசனை பண்ணி அதை முடிவு எடுக்கிறாங்க. மேக்சிமம் அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம முடிவெடுத்தது தவறா போகுது அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம முடிவு எடுக்க முடியும். நமக்கு தெரியாத வச்சு முடிவு எடுக்க முடியாது. நாம அப்ப ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையில நம்ம அதுக்கு சரின்னு தோன்றதுனாலதான் அந்த முடிவு எடுக்கிறோம். ஆனா தவறா போகும்போது அது ஒரு அனுபவமாக நமக்கு சேர்ந்துருக்கு. அடுத்த தடவை முடிவு எடுக்கும் போது நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். மற்றபடி நமக்கு வந்து ஆசை வயப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பல சிக்கல்கள் உருவாகும். நம்ம எப்பயுமே ஆசைக்கு பின்னாடி அறிவு போகக்கூடாது, அறிவுக்கு பின்னாடிதான் ஆசை போகும். இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பிடித்த ஒரு வேலையை செய்யறதுக்கு அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு செய்யறோம்னு வச்சுங்களேன், இந்த ஆசை என்பது மாறிட்டே இருக்கும். மாறிட்டே இருக்கும்போது அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவும் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுன்னா சிக்கல் வந்து, நம்ம அறிவுபூர்வமாக எடுக்கும்போது அறிவுக்கு பின்னாடி ஆசை வந்துடும். நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு, நம்ம என்ன நம்ம புத்திபூர்வமாக முடிவு பண்றோமோ அதுக்கு பின்னாடி அறிவு வந்துடும், ஆசை வந்து வந்துடும். ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கிறதுன்னு ஒரு மாணவன் யோசிக்கிறான்னு வச்சிங்களேன், நான் அவன் ஆரம்பத்தில் நான் டாக்டருக்கு படிக்கணும், நான் வந்து இலவசமாக நிறைய மருத்துவம் பார்க்கணும், சமுதாயத்துக்கு உதவியா இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்து அப்படி முடிவு எடுப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாக்டரும் ஆயிடுவாங்க, ஆனா அந்த டாக்டர் சொல்லி பிடிக்காம போற அளவுக்கு அவங்க சூழ்நிலை மாறிடும். ஏன் அப்படி பண்ணணும் தெரியலையே அப்படின்னு பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க. எப்ப பார்த்தாலும் பேஷண்டையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, எனக்குங்கிற ஃப்ரீயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு என்னன்னா, நாம முடிவெடுக்கும் போது அப்புறம் நம்ம சரிந்த நினைச்சுதான் எடுக்கிறோம். ஸோ முடிந்தது முடிந்ததுதான், எடுத்தாச்சு, நம்ம படிச்சாச்சு, வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த வருத்தங்களோ வேதனைகளோ வரத கூட அதை கூட தாட்டா எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வரும்போது நம்முடைய விருப்பங்களும் நம்ம அறிவு பின்னாடி வர ஆரம்பிச்சு அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கான ஒரு தூண்டுகோலா நமக்கு அமைஞ்சிடும். எனவே முடிவெடுப்பது என்பது அறிவு சார்ந்த முடிவா இருக்கணும். இந்த அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய முடிவு அனைத்துமே வெற்றி அடையும் நம்மளால சொல்ல முடியாது. ஒண்ணு, ரெண்டாவது, தோல்வியை தழுவும் போது அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், செயல் ரீதியா நமக்கு என்ன இருக்குங்கிற நம்ம ஆப்ஷனுக்கு வந்துடும். இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதுனாலயோ, இப்படி இந்த மாதிரி முடிவெடுத்துறமே நம்ம நம்ம மீதியே குற்றம் சுமத்துறதுனாலயோ எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு வினாடி முடிஞ்சா முடிஞ்சதுதான், அது போனது போனதுதான், இப்ப என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இதுக்குதான் நம்முடைய புரிதல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்ப வரும் அப்படின்னா, நம்ம மனசை ஒன்றும் பண்ண முடியாது, அதுல வரக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ நமக்கு கட்டுப்பட்டதல்லங்கிறத புரிஞ்சுக்கும் போதுதான் முடிந்ததை முடிந்ததா நம்ம எடுத்துக்கணும். முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொள்ளும் போதுதான் அடுத்தது என்ன செய்யணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு வருவோம். இன்னொரு விஷயம், நமக்கு அறிவுபூர்வமா ஒண்ணு தோணுது இது செய்யலான்ட்டு, அந்த முடிவெடுத்து செயல்படுத்துறோம்னு வச்சுங்களேன், அவன் நினைச்ச மாதிரி எனக்காக வேற மாதிரி மாறுது, நம்ம முடிவு தவறுதான், ஆனா விளைவு நம்ம எதிர்பார்த்த விட நன்மையா கூட நடக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா புற சூழ்நிலை என்பது நம்ம கையில கிடையாது, புற நிகழ்வுகள் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல, நம்முடைய செயல் மட்டும்தான் நமக்கு கட்டுப்பட்டது. அதுதான் அறிவுபூர்வமா இருக்கும். நான் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு தவறான முடிவா போய் வேற மாதிரி நடக்குது, ஆனா விளைவு நான் எதிர்பார்த்த விடவே கூட நன்மையா வரலாம்.
விளைவு இப்படிதான் வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அறிவு ரீதியாக திட்டமிட்டு அந்த இடத்துல முடிவெடுக்கிறதா சரி, விளைவை யூகித்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட முடிவை எடுக்கணும், அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை பண்ண வேண்டியதுதான். விளைவு வரும்போது நம்ம எல்லாமே நல்ல விளைவு ஏற்படணுங்கிற நோக்கத்துக்காக தான் எடுக்கிறோம். நோக்கம் அப்படி வச்சுதான் எடுத்தாகும். எப்படி வேணாலும் வச்சுன்னு நம்ம எடுக்க முடிவெடுக்கவே முடியாது. நம்மளால விளைவு நல்ல விதமாக வரணுங்கிறது தான் முடிவு, நோக்கம் முடிவெடுக்கிறோம். விளைவு தவறா வந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும்னு அப்ப அறிவுபூர்வமா முடிவு பண்ணி செயல்படுத்தணுமே தவிர, இப்படி ஆயிடுச்சேங்கிறதனுடைய வருத்தம் கூட நமக்கு வந்து பிரச்சனை தான். அந்த வருத்தத்தோட போராட இந்த வருத்தம் வரக்கூடாது முடிவு போராட ஆரம்பிச்சுடுவோம், எல்லாமே பிரச்சனையாகும். என்ன அகத்தை பொறுத்தவரை என்ன என்ன உணர்வுகள் வந்தாலும் ஓகே தான், அது சரியானது தான். புறம் சார்ந்த செயல்ல நம்ம என்ன செய்யணும், நாம நினைச்சோம் நடந்ததுன்னா மாறிடுச்சு, சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறது வரத்துக்கு தான் இந்த புரிதலே நமக்கு தேவையானதா இருக்கு. இப்படி வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழப்பமே வராது. நம்ம வந்து நீ எப்பயுமே வந்து அறிவு சார்ந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நமக்கு குழப்பமே வராது. ஆசைக்கும் அறிவுக்கும் இருக்கிறவங்களுடைய போராட்டம் தான் குழப்பமா வருது. நீ எப்பயுமே ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அப்ப நீ வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி முடிவு எடுக்கும் போது மட்டும்தான் அதிகப்படியான சக்சஸ் நமக்கு கிடைக்கும். அதுலயும் தோல்வி வரும்போது நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கிற முடிவுக்கு தான் நம்ம வரணும். ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சிக்கலையும் துன்பத்தையும் தான் கொடுக்கும். நம்ம வந்து புத்திபூர்வமான அறிவுபூர்வமான முடிவு எடுக்க வேண்டும். அதன் விளைவுகள் வரும்போது அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய செயலை ஆற்ற வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கூறிக்கொள்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை கேளுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. அறிவுபூர்வ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பத்துக்கு வாய்ப்பே அங்க இல்லை. நந்தகுமார், உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஐயா, இப்ப வந்து எல்லா டைமும் வந்து அறிவுபூர்வமா எடுக்கிறதா கரெக்டுங்களா? ஐயா, சில டைம் வந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்குது, அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நான் வந்து அறிவுபூர்வமா அப்படின்னா இது வந்து 100% தோல்வி வருது. ஆசைக்கும் விருப்பத்திற்கும் எதிரானதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆசையை செயல்படுத்துங்க, அது மாதிரி யோசனை பண்ணுங்க. இந்த ஆசையை நிறைவேற்றதுனால வேற ஏதாவது சிக்கல் வருமா, இது தர்ம நியாயத்துக்கு உட்பட்டது தானா அப்படின்னு யோசனை பண்ணி அறிவுக்கு உட்படுதான்னு பார்த்து அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. நீங்க ஒரு பாட்டு கேட்குன்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு டான்ஸ் வீட்டுல வந்து ஒரு 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 உற்சாகமா ஒரு டான்ஸ் ஆனு நினைக்கிறீங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையே, செயல்படுத்தலாமே. உங்க அறிவை உங்க ஆசையை நீங்க வந்து செயல்படுத்துங்க, விருப்பத்தை நிறைவேற்றுங்க, அது அறிவுக்கு உட்படுத்தி செய்யுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவுனாவே இது 100% விருப்பத்திற்கும் ஆசைக்கும் விரோதமானது, நீங்க எனக்கு எடுத்துக்க வேணாம். ஓகேங்க. ஒரு ஒரு சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டு வேலை இருக்கு உங்களுக்கு, இது பண்ணலாமா சினிமாவுக்கு போகலாமா நண்பனை பார்க்கலாமான்னு யோசிக்கிறீங்க. உங்க விருப்பம் சினிமாவுக்கு போகணும்னு தோணுது, அதனால ஒரு வேற முக்கியமான வேலை இல்லை அப்படின்னா தரமா போயிட்டுலாம்ல. கரெக்ட்டுங்க. இல்ல ஒரு நண்பனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், எது முக்கியம் நம்ம பார்க்கணும். சரிங்கய்யா. நீங்க ஆசையை நிறைவேற்றுங்க, அது அறிவுக்கு உட்படுத்தி பார்த்து நிறைவேற்றுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க. உங்களோட புரிதல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி நீங்க முடிவெடுத்தீங்க, இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் முடிவெடுத்தது உங்களோட அனுபவம் சும்மா 2 நிமிஷத்துல ஷேர் பண்ண முடியுங்களா? எனக்கு வந்து இப்ப வந்து நான் ஒரு விஷயத்துல ஒரு தொழில்நுட்பமான தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துல குழப்பம் வருது அப்படின்னா, அதுல வல்லுநரா இருக்கிறவங்க அதுல சிறந்து விளங்குறவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்பேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பேன். எனக்கு குழப்பம் வரும்போது அதுல நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதுல தவறு இல்லை. செயல் சார்ந்த பழசெல்லாம் பாத்தீங்கன்னா செயல் விருப்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் தவறுகள் நடந்ததும் இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அது அறிவு சார்ந்து இருந்தா செய்வோம் இல்லைன்னா செய்ய மாட்டோம். இப்ப அது விடுறது கூட ஈஸியா தான் இருக்கு, நீங்க விருப்பத்தை விடுறது கூட ஈஸி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையில சொல்லணும்னா விருப்பம் என்பது நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் புறம் சார்ந்த விஷயம், இது நடந்தா மகிழ்ச்சிங்கிறதுனாலதான், அந்த மகிழ்ச்சியை விரும்புறதுனாலதான் விருப்பமே வருது. அகத்துல இந்த நம்ம அகத்துல துறவா இருக்கும் போது, அகத்துல நம்ம சும்மா இருக்கும் போது விருப்பங்களை துறப்பது ரொம்ப எளிதான விஷயம். புரியுங்க. நான் விருப்பத்தோட அடாப்ட் ஆயிருக்க மாட்டோம், அடிக்ட் ஆயிருக்க மாட்டோம்,
இது கண்டிப்பா தேவையில்லைன்னா தேவையில்லைதான், அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. அது அடைஞ்சாலும் எவ்வளவு நேரம் ரெடிக்கு போகுது நிலையாமைதான், உள்ளார கொடுத்தோம் நிலையாமைதான், நிலையாமைக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படுறது கிடையாது. சோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஈவன் அது அன்புலி அதே தான் சொல்றீங்களா, அன்புலி அதே மாதிரிதான், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டா எல்லாம் இருக்காதுங்கிறீங்க. புரியலீங்க, ஒரு அன்பு ஒருத்தர் மேல செலுத்துறதும் கூட ஒரு கான்ஸ்டன்டா இருக்காதுன்னு சொல்றீங்க. உண்மையான அன்பு அப்படின்னா அது வந்து நீங்க வந்து ஒரு பற்று பாசத்தை வந்து அன்பு நம்ம சொல்ல முடியாது. சுதந்திரம் தான் உண்மையான அன்பு. ஓகேங்க ஓகேங்க, சுதந்திரம் நம்ம குடுக்கிற மாதிரிதான் முக்கியம். ஐயா நேத்தி கூட பகவத் ஐயா கிட்ட கேட்டங்க இந்த விஷயத்த உங்ககிட்டயும் கேக்குறேன். ஒரு என்னோட நண்பர் அவர் வந்து ஒருத்தர் விரும்பும் போது இதுக்கு முன்னாடி ஒரு இருக்கும் போது நல்லா அந்த இன்ப நாட்டம் இருக்கிறதுனால நல்லா அன்பு செலுத்திட்டு இருந்தார். பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் எது தேவையோ அப்ப மட்டும்தான் கேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அந்த அன்பு இதுல குறையற மாதிரி இருக்கு அப்படின்னுங்கிற மாதிரி உன்னை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா என்னாச்சு என்னாச்சுன்ட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிற. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் அன்பு கொடுத்தாங்க. கரெக்டா இருக்கு, ஒரு மாடரேட் மாதிரி இருக்கு. பட் இது வந்து முன்ன இருந்ததுக்கும் இன்னதுக்கும் ஒரு சேஞ்சஸ் தெரியுதுங்களே, இதுல கம்மியான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி என் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணாரு. இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு தெரியுங்க. அது என்னன்னா நீங்க அன்புன்னு எதை சொல்றீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். என்னன்னா ஒருத்தங்களை கவனிக்கிறது, அவங்களை வந்து விசாரிக்கிறது நல்லா இருக்கு, உடம்பு சரியெல்லாம் விசாரிக்கிறது, அவங்க தேவையானது செய்யறது தான் அன்பே தவிர அதை வந்து நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா அவங்க அதனால நீங்க ஏற்படக்கூடிய நீங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்க. இப்ப ஒருத்தங்க உங்களை ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வரத்தான் செய்யும். ஆமாங்க. இந்த வருத்தத்தை அப்புறப்படுத்த போராட மாட்டீங்க. சரிங்க. நாம என்ன அந்த வருத்தம் நேச்சர்னு எடுக்கும்போது செயல்பக்கம் போயிடுவோம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்க. அதாவது கஷ்டப்படாத செஞ்சிருவோங்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க வந்து கஷ்டமே பட்டாலும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கும், உள்ள கஷ்டமே இருந்தா கூட அது அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு செயல்படும் போதுதான் அந்த செயலையும் ஒரு நேர்த்தி இருக்கும். அதான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், எதுக்கு எடுத்தாலும் ஓகே இது பரவாயில்லையே இது பரவாயில்லையான்ட்டு அவ்வளோ கேரிங்கா இருப்பாங்க. இப்ப வந்து தேவையானதுக்கு மட்டும்தான் கேக்குறாங்க, ஏன்னா இந்த அகம் எது புறம்பதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ ரொம்ப அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லாதனால அந்த கொஞ்சம் கேரிங் குறைந்த மாதிரி இருந்துச்சு அந்த அப்படின்னு ஒரு மாற்றங்கள் சொன்னாங்க இந்த ஞானத்துக்கு அப்புறம். அதுக்குன்ட்டு உண்மையா இப்ப இதுக்கப்புறம் அவங்க பொய்யா இருக்குன்னு சொல்லல, தேவையானதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப இவரு நல்லா ஆயிடுறாரு, பட் முன்ன இருந்த மாதிரி கேரிங் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்பட்டுக்கிட்டு இது என்னாச்சு இது என்னாச்சுங்கும் போது இப்ப இவருக்கு பதட்டம் கம்மியாயிருச்சு, ஆனா அவங்களுக்கு வந்து கேரிங் கம்மியான மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இது எப்படின்னா புரிதலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிஷனல் இல்ல. ஆமா, புரிதலுக்கு அப்புறம் அன்கண்டிஷனல் இல்ல. ஓகேங்க. புரிதலுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னன்னா ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பீங்க, அவங்க இப்படிலாம் பண்ணணும் இதெல்லாம் நடந்துக்கணும். கரெக்ட்ங்க. அப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் நான் உங்களுக்கு தேவையானதை செய்வேன், அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு தோணும். சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு? ஓகேங்க. நம்ம செயல் ரீதியா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அவங்க நம்ம மேல ஒரு வெறுப்பையே காமிச்சாங்கன்னா கூட, முதல்ல வெறுப்பு காமிச்சாங்கன்னா நீங்களும் வெறுப்பு காமிச்சிருவீங்க, நீங்க வந்து கண்டிஷன் வந்து மீறும் போது உங்களுடைய அளவு குறையும். ஆமாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க என்ன சொன்னாலும் இது நேச்சர், அதனால நீங்க ஒரு பாதிப்படைஞ்சா கூட நேச்சர்னு எடுத்துக்கிறீங்க. சோ செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. ஆமாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துட்டு விளையாடுது வச்சுங்களேன். சரிங்க. கீழே விழுந்து கைய காயம் பண்ணி கூடாது நம்ம பாப்போம். ஆமாங்க. அதுக்கு அந்த குழந்தை மேல விருப்பம் காட்டுவோமா? அந்த குழந்தை ஃப்ரீயா இருக்கும், மகிழ்ச்சியா விளையாடணும், கூடவே இது பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்போம்ல. ஆமாங்க. நம்ம அந்த இந்த வேண்டப்பட்டவங்க அந்த உணர்வு வந்துருதா இல்லையா? ஆமாங்க கண்டிப்பா. அப்படிங்கும் போது நமக்கு நமக்கு நம்ம யார் மேல நம்ம ஒரு விருப்பத்தை அன்பை செலுத்துறோமோ அவங்க தவறுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுக்கும். அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நம்ம அன்பை செலுத்துவோம். புரியுதுங்க புரியுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் நீங்க அன்பை செலுத்துவீங்க அப்படின்னா இதுதான் கண்டிஷன் இல்ல. கரெக்ட், புரியுது புரியுது. சூப்பருங்க. இந்த மாற்றத்தை தான் நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க. சூப்பர் பாயிண்ட். ஓகே. ஆமாங்க. ஓகே ஓகே. உங்களை மியூட் பண்றீங்களா? ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க.
ஓகே சார், வணக்கம் சார். என்னுடைய பேர் வந்து சீனிவாசன். வணக்கம். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நான் பேசுறேன் ஐயா. திருப்பத்தூர், வெல்கம், வாங்க. ஆமா, வேலூர்ல இருந்து இந்த இயர் தான் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ வந்து இந்த ஜூம் மீட்டிங் நல்லா இருக்கு. ஓகே. என்னன்னா வந்து இப்போ இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர் ஆன்லைன் மாறிட்டாங்க, நம்மளும் மாறிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் பேசும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் ஒரு வீடியோ வச்சு லைவாவே நம்ம பேசலாம், இந்த ப்ரொஃபைல பிளாக் பண்ணிட்டு மனம் விட்டு பேசலாம், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப என் கூட உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு, உங்க உருவம் எல்லாம் கிளாரிட்டியா இருக்கு. ஆமா, அதுதான் நமக்கு தேவை. மறைச்சு பண்ணவே இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து பழகின ஆளா மாறிடுறோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ரிக்வெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வீடியோ ஓட வாங்க. ஆமா. நான் வந்து 2017ல ஜருகுமலை சேலத்துல வந்து நான் அட்டன் பண்ணிருக்கேன். 3-4 நாள் ஞானமுகம். ஓ, வெரி குட். ஓகே ஓகே. அட்டன் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசிருக்கிற டாபிக் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், குழப்பம் இல்லாம முடிவு எடுக்கிறது எப்படி. மனசுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, புறத்துல செய்யறதுதான் வேலை இருக்குது. கண்டிப்பா. உள்ள நல்ல சிம்பிளான மைண்ட், உள்ள வந்து நீங்க ஆன்மீகவாதியா இருங்க, ஸ்பிரிச்சுவலா இருந்துக்கோங்க, வெளியில சயின்டிஸ்டா இருங்க. ஒரு அறிவார்ந்த முடிவு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கணும். இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் லெவல வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்ல பள்ளிக்கூடத்திலயும் சரி, எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒரு டாபிக். சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில அன்றாட நிறைய சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்றோம், அந்த சூழ்நிலையில முக்கியத்துவம் எது கொடுக்கணுமோ அந்த டிசிஷன் எடுக்கும் பொழுது அந்த டிசிஷனால மேக்சிமம் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் எடுக்கிறோம். இட் குட் பி ஃபெயிலியரும் ஆகலாம், அதுவும் நம்ம ஏத்துக்கணும். சோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவால நம்முடைய உடலுக்கோ இல்ல நம்முடைய மனசுக்கோ, அதே மாதிரி நம்மை சார்ந்த மற்றவர்களுக்கோ, அவர்களுடைய உடலுக்கோ மனதிற்கோ பொருளாதார ரீதியாவோ இல்ல பின்னாடி வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களேன்னு வந்து தற்காலத்திலோ பிற்காலத்திலோ வந்து அவங்க வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி டிசிஷன் தான் வந்து தர்மமான டிசிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இன்று எடுக்கக்கூடிய என்னுடைய முடிவினால் எனக்கோ என்னை சார்ந்தவருக்கோ என்னுடைய உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார ரீதியாகவோ தற்காலத்திலோ அல்லது பிற்காலத்திலோ இந்த முடிவு வந்து தவறான முடிவு நம்ம சொல்லவே கூடாது, சரியான முடிவு வந்து எடுக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் என்னுடைய புரிதல். ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், அப்ப வந்து சந்தோஷமும் இருக்கும், விருப்பம் இருக்கும், புத்தி வந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கும், பாடி வந்து டிமாண்ட் பண்ணா நம்ம நிறைவேற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, நிறைய கண்ட்ரில வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எப்ப வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்டிருக்காங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து கல்யாண வயசு வந்த உடனே நான் கல்யாணம் பண்ணிடும் சொல்லிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு பிறகு கல்யாணம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில கரெக்டானு தெரியல. மேலை நாட்டு மக்கள் வந்து அவருடைய பாடி டிமாண்ட் பண்ணும் பொழுது நான் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா நம்முடைய ஆட்களை வந்து யோசிக்கிறாங்க, பாடி டிமாண்ட் பண்ணோம் ஆனா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு பொருளாதார ரீதியா வந்து தன்னை உயர்த்திக்கிறது வந்து பாடுபடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம், அப்ப வந்து பண்ணிக்கலாம்னு முடிவு எடுப்பாங்க. இது வந்து ரெண்டு ஆங்கிள் பாக்கலாம். ஒண்ணு வந்து எல்லாருக்கும் உடல் அளவுல வந்து சேம் தான், பாடி டிமாண்ட் பண்ணும்போது வந்து அதை வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். பொருளாதார ரீதியா இன்னைக்கு முன்னேறலாம், நாளைக்கு நாளைக்கு முன்னேறிக்கலாம், இன்னைக்கு பணம் லாஸ் ஆனா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். சோ இது எப்படி பாக்குறோம்னா, நம்ம வந்து இப்ப வாந்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய உடம்பு வந்து வாந்தி எடுத்துருவோம். அந்த இடத்துல வந்து நம்ம கோயில் கருவறையில் இருக்கிறோமா, பக்கத்துல அதிகாரி இருக்காங்களா, இடம் பொருள் யாவல் வந்து உடம்புக்கு கிடையவே கிடையாது. அந்த வகையில வந்து இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றேன், இந்த சர்வே சமீபத்துல நான் பார்த்தேன். சோ அந்த டிசிஷன் சரியான டிசிஷனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் வந்து பொருளாதார ரீதியா பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா வந்து நம்மளும் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறதே இல்லை, தவறான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டு புத்திசாலித்தனமா முடிவு எடுத்துட்டு சரியான இதுல வந்து அந்த மேரேஜ்ன்ற அந்த இது வந்து கரெக்டா செஞ்சிடுறாங்க. சோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா, குழப்பம் இல்லாம முடிவு எடுக்கணும்னா மேக்சிமம் வந்து புத்திசாலித்தனமா தான் எடுப்போம். எல்லாருமே தப்பு வந்தாலும் மறுபடியும் திருத்திக்கிறோம். முடிவு எடுக்கிறன்றதே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தானே, ஒரு ஆராய்ச்சி கூடம் தானே. முடிவு எடுக்கும் போது கரெக்டாவே எல்லாமே எடுத்து தருமா, தவறும் வரும், அடியும் படுவோம், எழுந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரிதான்.
முட்டி தேய்ச்சிதான் வந்து அப்புறமா தான் நம்ம கரெக்டா ஓட்டுவோம். தாமஸ் அல்வா எடிசன் வந்து 1000 முறை கண்டுபிடிச்சதான், அதுக்கப்புறம் தான் வந்து எலக்ட்ரிசிட்டியே கண்டுபிடிச்சாரு. அத்தனை மூலம் தான் டிசிஷன் மேக்கிங் பண்ணி பண்ணி இப்படி இருக்காதா இப்படி இருக்காதா எத்தனையோ அவர் முயற்சி பண்ணாரு. அப்படி இருக்கும்போது கடைசியா கண்டுபிடிச்சும் போது இப்ப உலகமே சுபிக்ஷமா அந்த ஒரு கண்டுபிடிப்பு எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ன்றது வந்து நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனால நமக்கோ மத்தவங்களுக்கோ உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார ரீதியாகவோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எந்த விதமான சேதாரமும் இல்லாம தர்மத்தின்படி முடிவெடுக்கிறது தான் சரியான டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். இவ்வளவுதான் என்னுடைய புரிதல் ஐயா. கரெக்டா சொன்னீங்க, இதை தான் நான் வந்து அறிவுபூர்வமான ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம், நீங்க அதை யாரோட்டா சொல்லிருக்கீங்க, ரொம்ப கரெக்ட். ஆமா ஓகே சரிங்க, நன்றி ஐயா. அடிக்கடி நிறைய டாபிக்ல வந்து மீட்டிங் வாங்க, கரெங்க கண்டிப்பா ஐயா. உங்க கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா, தேங்க் யூ. தொடர்ந்து வாங்க. சரிங்க ஐயா, மற்ற நபர்கள் பேசலாம் ஐயா, அன்மியூட் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த சம்பந்தமா பலர் வந்து பேசுறதுனால இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம், அதனால இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், வாங்கய்யா. வணக்கம் ஜீவாணி சார். வணக்கம் வணக்கம் ஐயா, வாங்க. உண்மையில் நாங்கள் அறிவை பயன்படுத்துகிறோம், ஆனால் முடிவு தானாக நடப்பது என்பது, நாங்கள் முடிவெடுக்கிறது இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் அறிவை பயன்படுத்தி என்னென்ன செய்ய வேண்டும் என்றதை செய்கிறோம், அதற்கேற்ற முடிவு அது தானாக தான் வர வேண்டும். நாங்களாக செய்ய வழிக்கிட்ட அதை குழப்புறதா தான் முடியும். ஐயா நீங்க சொல்ற முடிவுங்கிறது விளைவுன்னு வச்சுக்கீங்கய்யா, செயல் செய்யணுங்கிறது முடிவு பண்றது நீங்க, ஆனா அதனுடைய விளைவுங்கிறது நம்ம கையில இல்லை, எப்படி வேணாலும் வரலாம், அப்படிதான் சொல்ல வரீங்க. ஆமாங்க, அதுதான் ஏன் வந்து நம்ம நல்ல விளைவு ஏற்படணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்படி நடக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் அந்த நடக்காம நாம் நினைச்சதை விட வேற மாதிரி நிகழ்ந்தா அந்த சூழ்நிலைக்கு எது சரியான செயல் செய்யணும்னா சரியான முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப 100% நம்ம எடுக்கிறது எல்லாமே சக்சஸ் தான் ஆகும்னு சொல்லவும் முடியாது. அது யாருக்கா இருந்தாலும் சரி, மனதை புரிந்தவர்களுக்கா இருந்தாலும் சரி, புரியாதவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே புரிந்தவர்கள் கொஞ்சம் நிதானமா முடிவெடுப்பாங்க, ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து துன்பம் இல்லாத ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆசை வயப்பட்டு செய்யும் போது அது அறிவுக்கு உகந்ததா இல்லாததா இருக்கும்போது அது துன்பத்தை கொடுக்கறதா மாறிடுது. ஸோ நம்ம ஆசையே வந்தால் கூட அதையும் அறிவுக்கு உட்படுத்தி தர்ம நியாயத்துக்கு உட்படுத்தி செயல்படும் போது விளைவு அதிகபட்சமாக நல்ல விளைவாகத்தான் ஏற்படும். அதனால விளைவு வந்து நம்ம கையில இல்லைங்கய்யா, நீங்க சொல்றது வந்து விளைவு நம்ம கையில கிடையாது, செயல் நம்ம கையில தான் இருக்கு. எந்த செயல் செய்யணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான். தேங்க்யூங்கய்யா, தேங்க்யூங்கய்யா. விஸ்வநாதன் ஐயா வந்திருக்காங்க, ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, பேசலாங்க ஐயா, கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. இப்போ ஆசையும் மனமும் ஒண்ணா ஐயா? ஐயா ஆசை தோன்றது மனம் தான், புத்தியும் மனம் தான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சு. அது அது வந்து ஆசை தோன்றது, நீங்க சொன்னீங்க மனம் தான், புத்தி அறிவு மனம் தான், மனம் தான். ஆனா இதுதான் என்ன சொல்றாங்கன்னா இது செயல்பாட்டுல பிரிக்கிறதுக்காக தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மனம்ங்கிறது அந்தக்கரணம்னு சொல்லுவாங்க,
அதாவது மனம்ங்கிறது எல்லா ஆப்ஷனையும் காட்டக்கூடியது மனம். அதாவது ஒன்றேதான் வேகமா ஓடுனா அது மனசு, நடந்தா புத்தி அப்படிமா. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப புரிஞ்சு இன்னொரு இது என்னன்னாக்கா, இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நான் ஒரு 10 கார் இருக்கையா, ஒரு 10 கார்ல இருக்கும்போது செலக்ஷன் பண்ணணும்னாக்கா மனசு டக்குன்னு ஒரு காரை செலக்ட் பண்ணையா, அது கரெக்ட் தானே? அது மனசு வந்து செலக்ட் ஆயிடும். ஒரு கலர் ரெட் கலர் எனக்கு பிடிச்சிச்சு, இது எனக்கு பிடிச்சிச்சுன்னு என் மனசு சொல்லிச்சு, எனக்கு அது பிடிச்சிருச்சு. ஆனா என் புத்தி அறிவு வந்து சொல்லுது இது பெட்ரோலா டீசலா, இது நமக்கு பணம், இதுக்கு இது நம்ம இஎம்ஐ கட்டி வாங்க முடியுமா முடியாதா, என் மனைவிக்கு பிடிக்குமா நண்பர், இது எவ்வளவு பேர் போகலாம், இதெல்லாம் அறிவு வந்து ஆராயுது ஐயா. ஆராய்ஞ்சு இப்போ மனசு சொல்லிடுச்சு, ஆனா அறிவு வந்து இப்படி எல்லாம் கேக்குது. நானும் வந்து ஒரே டைம்ல எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ன்றது முடியாது என்னால. ஆனா என் மனசு பிடிச்சிடுச்சு அந்த காரு, என் அறிவும் உட்பட்டதும் அது, அதனால அதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்கிட்டேன். அப்ப நான் என் மனசு சொன்ன மாதிரியும் என் அறிவு சொன்னாலும் சேர்ந்து ஒரே காரை நான் செலக்ட் பண்ணும் போது அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு குழப்பமே கிடையாது. அதனால எனக்கு எந்த ஒரு சைக்கலாஜி எஃபெக்டும் வராது ஃபியூச்சர்ல. ஏன்னா நான் எனக்கு மனசுக்கும் பிடிச்சிருச்சு, என் அறிவும் ஆராய்ஞ்சு அதை எடுத்துடுச்சு முடிவை. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் மனைவியோ ஏதோ அவங்களுக்கு வெள்ளை காரு பிடிச்சிருக்குன்றதுனால நான் என்னால அப்படி வரும் பொழுது நான் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, முடியல என்னால. ஆனா எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் எடுத்திருக்கேன், என் அறிவு யூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு குழப்பமே கிடையாது. அவங்களும் ஆனா ஆக்சுவலா என்னால என் மனைவியே சரி, அவங்களும் வெள்ளை கலர்ல தான் பிடிச்சிருக்குன்றதுனால அவங்களே, அதனால இது ஒரு விதமான தோல்வியாகவும் எடுத்துக்கலாம். நான் எடுத்த முடிவு தோல்வின்னு கூட எடுத்துக்கலாம். எடுத்த முடிவு உங்களை பொறுத்தவரை வெற்றி, என்ன பொறுத்தவரை தோல்வி, தோல்வி. ஆனா எனக்கு என்ன, அதே சமயத்துல இந்த முடிவு எடுத்ததுனால எனக்கு குழப்பமும் கிடையாது, சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் கிடையாது இந்த தோல்வினால அப்படின்றது என்னோட புரிதல் ஐயா. தவறில்லைங்க, நீங்க எடுத்த முடிவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ கால்ல வந்து ஒரு நண்பர் சகோதரர் தம்பி பேசினாரு, அவர் சொன்னது எனக்கு என்னோட எனக்கு என் உடம்புக்கு புறத்துக்கு மனசுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னது வந்து இதுக்கு பொருந்தாது அப்படின்றது என்னோட கருத்து ஐயா. கரெக்ட் தான் சொல்றது, என்னன்னா அவர் ரொம்ப எலாபரேட்டா சொன்னாரு, அவர் எல்லாத்தையுமே திருப்தி படுத்தி ஒரு வேலையை செய்ய முடியாது, முடியவே முடியாது. இப்ப இப்ப ஒண்ணு, நீங்க உங்க வந்து உங்க மனைவி தகுந்த மாதிரி வெள்ளக்கார எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நான் டிசப்பாயிண்ட் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து நீங்க நீங்க ரெட் கலர் கார் எடுத்ததுனால மனைவிக்கு உடல் தொந்தரவு எதுவும் இல்ல, மனசுக்கு பிடிக்கலங்கிறதே தவிர அவங்களுக்கு வெள்ள பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். மத்தபடியும் இது இதனால அவங்களுக்கு வந்து உடல் துன்பம் ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க இப்படி ரொம்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா செயல்படுத்த முடியாது, அதிகபட்சமா பாதிப்பு இல்லாம இருக்கா அதுதான். ஏன்னா பார்த்தா போதுங்க, அதாவது நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கேள்விப்பட்ட இதுதான், அந்த சிச்சுவேஷனுக்கு அதாவது இப்போ ஒரு நான் நல்லா இருந்ததான் என் வீடு நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்ததான் தெரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கான்செப்ட்ல சொல்ல போனா, ஒரு 50 பேரை சாகிறது நான் சேவ் பண்ணனா, ஒருத்தரை கொலை பண்ண ஒருத்தர் இவரு செத்தா பரவாயில்ல அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் அறிவுபூர்வமா இந்த ஒருத்தர்னால 50 பேரை சேவ் பண்றேன்ன்றது அந்த இடத்துல நான் எடுக்க வேண்டிய முடிவு, அது கொலைனால கூட அது கரெக்ட் தான்ன்ற மாதிரி ஒரு நிலை வருது இல்லைங்களாயா. அப்ப நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான், ஏன்னா இந்த அந்த கொலை பண்ணா ஒரு 50 பேரை நான் காப்பாத்துறேன்ற முடிவுக்கு நான் வந்து எடுக்கிறது அது கூட சரியான முடிவாக தான் இருக்குதுன்றது என்னோட கருத்து ஐயா. இது மாதிரி ஒரு புரிதல் புரியுது, புரியுதுங்க, அதுதான் அதுதான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அப்படி ஒரு இது வந்தது அவ்வளவுதான். எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஒரு வேலை செய்ய முடியாதுன்றது தான் இதனுடைய இது, அதுதான் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டதா இருக்குங்கிறதா முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆமா எல்லாமே அதாவது எல்லாத்துக்கும் ஆசை இது பண்ணிட்டு ஏதாவது ஒன்னாவது விட்டு குடிச்சு ஒரு ஒரு மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஒரு உதாரணம் வச்சுக்கலாமே, ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டு இருக்காரு தெரிஞ்சே செய்யறாருன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து நம்ம அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அவரு அவருக்கு நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறோமோன்னு வச்சுங்களேன், இது அவரு கொடுக்கக்கூடிய துன்பம் தான். அப்ப துன்பம் கொடுக்கறமே சரியான பாக்கிறது தர்ம நியாயத்துக்கு உட்படுத்தி நம்ம செய்யறதுதாங்க. அதுதான் அதுதான் ஒரு பாட்டுல கூட வரும், தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருத்தி கொள்ளலாம், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பாட்டுல கூட வருது. நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ச்சி. வாங்க கேள்வி கேட்கறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்ல கருத்து சொல்ல விரும்புறவங்களும் தாராளமா வரலாம். ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர் வந்திருக்காங்க ஐயா, வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இப்ப நீங்க சொன்னது எல்லாம் தெளிவா புரியுது சார். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அறிவுபூர்வமா எடுக்கணும், மனசுன்றது வந்து அறிவுபூர்வமா எடுக்கணும்னு சொன்னீங்க, அதனால எனக்கு நிறைய ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப எந்தல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சமயம் முடிவு எடுக்கணும்னு வைங்களேன், அதுக்கு சில சமயத்துல வந்து அதுக்கு ஒரு டெட் லைன் வைப்பாங்க. இப்ப வந்து இப்ப இன்னைக்கு தேதி என்ன, 27 ஜனவரி 27 வைங்களேன், பிப்ரவரி 1st தான் நம்ம ஏதோ கார் வாங்க போறோமோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டு, இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன்ல என்ட்ரு பண்ணணும் வைங்களேன், ஆனா அந்த டெட் லைன் வர என்ட்ரு பண்ண மாட்டேன் சார், எடுத்து வச்சிருவேன். ஆனா இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி அந்த நேரத்துல ஏதாவது நம்ம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது மாத்திர மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வச்சிருவேன் தவிர அப்புறம். ஆனா அந்த டெட் லைன் வர்றப்ப பிப்ரவரி 1st அப்ளை பண்ணிருவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கே அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அந்த இது வந்து இது இது ஓசமே வந்து கரெக்டா இருக்கு, ஓசமே வந்து நம்ம இழுக்கிற மாதிரியும் இருக்கு சார். இது பிப்ரவரி 1st இப்ப நீங்க இப்ப இருந்து நீங்க அதை பத்தி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அறிவு சிந்திக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கங்க. அதை இப்ப விட்டுட்டு இப்ப நீங்க வேற வேலையெல்லாம் பாத்துட்டு கடைசி நிமிஷத்துல எதையும் ஒன்று எடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்கிறத விட நீங்க சிந்திக்கிறதுக்கான டைமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பொறுமையா நிதானமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது வசதியா இருக்கும். சரி சரி சரி. இது வந்து தள்ளி போடுதல் ஆகாது, ஏன்னா நீங்க வந்து உங்க டைம் எடுத்துக்கிறீங்க, இருக்கிறதுனால உங்க சிந்தனைக்கு எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி பயன்படுத்துங்க. இல்ல இப்ப எல்லாம் மத்த வேலையை பாத்துக்குவோம் அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம் ரெண்டு நாள் இருக்கு அப்படின்னு இருக்கும் போது அப்புறம் அவசர அவசரமா எடுக்கும் போது தவறானதா பொறுத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சரி 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 சரி, புரிது புரிது. அதே மாதிரி சார் இன்னொன்னு வந்து, இப்ப வந்து இப்ப அகம் புறன்றப்ப அது இப்ப நம்ம முடிவு எடுக்கிறது வந்து புற சம்பந்தப்பட்டுதான் இருக்குது, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புறத்துலதான் இருக்கு. அப்ப வந்து சில சமயம் வந்து இப்ப 1 or 2 இருக்குன்னு ஒன்னு செலக்ட் பண்ணோம், இல்லாட்டி 0.1 செலக்ட் பண்ணோம், இல்ல 0.2 செலக்ட் 2 செலக்ட் பண்ணா இந்த பக்கம் எழுதுனா இந்த பக்கம் ஒரு 10 வருது, இந்த பக்கம் எழுதுனா இந்த பக்கம் ஒரு 10 வரும். அப்ப திங்க் பண்ண ஒரு டைம்ல இல்ல, இது எல்லாத்துக்குமே வர்றது இல்ல, ஓசமே ஒரு காம்ப்ளிகேஷனான முடிவுல வந்து திங்க் பண்ண அந்த பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து கடைசியில இல்ல, என்னடா போயிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதே இது வந்து இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப அகம் சம்பந்தப்பட்டப்ப இது ஒரு திங்கிங் அப்படின்ற எனக்கு அறிவுபூர்வமா தெரியறப்ப நிப்பாட்டிடுறேன் இந்த புரிதல் இருக்கனால. ஆனா இந்த புற சம்பந்தப்பட்டதுல வந்து என்னன்னா, அந்த திங்கிங் வந்து தேவைப்படுது, புறத்துக்காக தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு சமயம் அந்த டைம் டியூரேஷன் வந்து நிறைய தடவை ரொம்ப திங்க் பண்ணனா அதுவே ஒரு ஒரு குழப்பத்தையும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கிரியேட் பண்ணுது.
அதுதான் இப்ப சில சமயம் அதான் இழுத்துட்டே போற மாதிரி இருக்கு சார் பிராக்டிக்கலா. அதுதான் என்னுடைய கேள்வி. அகத்தை பொறுத்தவரையில முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறது தான் முடிவு. ஆமா, நம்ம எடுக்க வேண்டிய முடிவு புறம் சம்பந்தப்பட்ட முடிவு தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம அகத்தை பொறுத்தவரை அங்க நமக்கு வேலை இல்லைங்கிறதோட முடிச்சுக்கிறோம். அங்க முடிவு முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்க வேலையே கிடையாது. புறம் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கும்போது இப்ப ஏபின்னு வச்சுக்கங்களேன், ஏ ஒரு 10 ஆப்ஷன் காட்டுது, பி ஒரு 10 ஆப்ஷன் காட்டுது, ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு. எடுக்கிறதுல குழப்பம் வருது அப்படின்னா ரெண்டு ஈக்குவலா தான் காட்டுதுல, உங்க மனசு பிடிச்சது செய்யுங்க. மனசுல எது எது பிடிச்சிருக்கோ செய்யுங்க. சரி சரி சரி. நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப நம்ம அறிவுபூர்வமாவே போறேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு வறட்சியாக இருக்கும். யாருக்கும் துன்பம் இல்லை, எந்த தொந்தரவும் இல்ல, மனசு பிடிச்ச மாதிரி இருங்க. அப்பதான் ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நீங்க இப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கு, ஏபி ஏ எடுக்கலாமா பி எடுக்கலாமான்னு ஒரு முடிவு வருதுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்டா தான் இருக்குன்னா மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது செய்யும். அதுதான் ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அது அதுதான் ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம். நாமளே சொல்றது வந்து அறிவுபூர்வமானு சொல்றதுனால விருப்பத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. விருப்பத்தை அறிவுக்கு உட்படுத்தி செயல்படுத்தணும், அவ்வளவுதான். சரி சரி சரி. வந்து அறிவுக்கு உட்படுத்தி செய்யும் போது அதனால நம்மளுடைய துன்பங்கள் தவிர்க்கப்படும். அதுக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர விருப்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. வாழ்க்கையே எதுக்கு வாழ்றோம் நம்ம? அதனால நீ வந்து ஈக்குவலா வருதுன்னா மனசு பிடிச்ச மாதிரி செய்யுங்க, டக்குன்னு முடிவிடுங்க, அவ்வளவுதான். இது நல்லா செஞ்சிருங்க. இல்ல மனசுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குது, ஏபி எதையும் ஒண்ணு எடுங்க, தப்பு இல்ல. ஈக்குவலா இருக்கப்ப வந்து ரெண்டுமே ஓகேதான் மனசுல, இதையும் டக்குன்னு முடிவிடுங்க. சரி சரி சரி, அவ்வளவுதான். இதுக்காக நம்ம ரொம்ப தூரம் ஆராய்ச்சி பண்ண தேவை. புரியுது புரியுது சார். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப ஒரு சின்ன கருத்து, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட சொன்னாரு, இந்த முடிவுல வந்து இந்த சுயநலன்றது ஒண்ணு இருக்குது சார். அதாவது அவர் சொன்னது வந்து எனக்கு டக்குன்னு தோணிச்சு. ஒரு சமயம் நம்ம வந்து அந்த சுயநலன் பற்று இருந்ததுன்னு வைங்களேன், முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு தடைகளை வந்துருது. அந்த சுயநலம் இல்லாம இருக்கப்ப முடிவு எடுக்கிறது கொஞ்சம் சுதந்திரமா இருக்க மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுயநலம் அப்படிங்கும் போது நம்ம சுயநலத்தினால மத்தவங்க பாதிக்கிறாங்கன்னா அதுல நியாய தர்மம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம சுயநலத்தினால யாரும் பாதிக்கலன்னா சுயநலத்துல தப்பே கிடையாது. சுயநலமும் ஒரு வகையான பொதுநலம் தான். என்னன்னா, இப்ப நான் வந்து என்னை சார்ந்த உலகம் புரிதலோட இருக்கணும்ங்கிற ஒரு சுயநலம் எனக்கு இருக்கு. என்னை சார்ந்த உலகம் புரிதலோட இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா நான் நல்லா இருப்பேன். நான் அதனுடைய நோக்கம் வந்து நான் நல்லா இருக்கணுங்கிறது தான். புரியுது புரியுது. அப்படிங்கும் போது ஒரு சுயநலமும் இருக்கட்டும், உங்க சுயநலத்தால் மற்றவர்கள் பாதிக்கிறார்கள் என்றால் அது தவறான சுயநலம். அது வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டது கிடையாது. தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட சுயநலம் இருக்கிறதுல தப்பே கிடையாது. சரி சரி சரி, கரெக்ட் தான் கரெக்ட் தான் சார். ரொம்ப நன்றி சார். ஓகேங்க ஓகே. மைதீன் வாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, வாங்க அட்மிட் பண்ணிட்டு வாங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. யாராவது சண்டை போட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் ரொம்ப வேண்டப்பட்டவரா இருக்காரு. ஒரு டைம் மனசு என்ன சொல்லுது, அந்த ஆளு இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை ஏதாவது பழி வாங்கணும், ஏதாவது பண்ணணும், நாசமா போட்டோம், ஏதோ ஒரு மனசுல வந்து அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்மள திட்டான், இல்ல ஏதோ பண்ணிட்டான், கெடுதல் பண்ணிட்டான், இவன் வந்து நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும், அப்படி ஏதோ சாபம் விடுறது, இல்ல அவனை எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் சொல்லுது. இப்படியே கொஞ்ச நேரம் தாட்டு ஓடி 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 ஒரு மணி நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகி சரி எதுக்கு போட்டு மன்னிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு வர ஆரம்பிச்சிருது. சரி மன்னிச்சு விட்டுலாம்னு பார்த்தா அப்படியே போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போது அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, வேற ஏதோ பிரச்சனை, எவனோ திட்டான், வேற எவனும் பண்றான் வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த பழைய ஆள் திட்டின ஆளு அவர் மேல அந்த ஆளு இந்த மாதிரி பண்ணிட்டானே, அவனை பழி வாங்கணும், அவனை திட்டணும். ஆக்சுவலி இது ஒரு ரொட்டேஷனா திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு சார். ஒருக்க மன்னிக்கணும்னு சொல்லுது மனசு, ஒருக்க வந்து அவரை திட்டணும்னு சொல்லுது, அல்லது ஏதாவது
அத பண்ணனும்ங்கற மாதிரி சொல்லுது. ஆனா எதுமே பண்ண போறது கிடையாது. அதான் உண்மை. இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? அதான் இப்ப என்ன நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சொன்னீங்க ஒருத்தர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்த வந்து அவன் அவன் வந்து துன்பப்படணும் அவன் கஷ்டப்படணும்னு மனசு சொல்லுதுன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லல, உங்க மனம் சொல்லுது. அப்படி உங்க இயல்பு இருந்து வெளிப்படுது. இப்படி வரது நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து செயல் ரீதியா அப்படி பண்ணாம அது முக்கியத்துவம் கொடுக்காம அந்த மாதிரி தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க செயல் ரீதியா சரியான செயலை செய்யும் போது அதுவும் கடந்து போயிடும். அப்படி நம்ம செயல் ரீதியா முக்கியத்துவம் கொடுக்காம மனசை மாத்த நினைக்காம வர்றதுக்கு அனுமதிக்கிறதுதான் கள்ளங்கபடமற்ற மனம் அப்படின்னு சொல்றோம். இந்த கள்ளங்கபடமற்ற மனம் வந்து மற்றவங்க துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது ஈஸியா மன்னிப்பு மன்னிச்சிரும் மறந்துடும். சோ வந்து நீங்க நினைக்கல, உங்க மனசுல இருந்து அவங்களை துன்ப அவங்களை வந்து துன்பப்படணும் அவங்க கஷ்டப்படணுங்கிற என்ன வந்தா கூட அதுக்கு நம்ம வந்து அறிவுபூர்வமா முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்படி செய்யும் போது அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆயிடும். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதான் தவறான செய்யும். அப்ப முக்கியத்துவம் கொடுக்காம அது வந்து போறதுக்கு அனுமதிக்கிற மனம் தான் கள்ளம் கபடமற்ற மனம். கள்ளம் கபடமற்ற மனதால் மட்டுமே மன்னிக்க முடியும். அங்கதான் வஞ்சம்ங்கிறதே இருக்காது. இப்ப நீங்க மன்னிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்குதான் மிகப்பெரிய நன்மை. அதோட போராடுறதுதான் வஞ்சம். வஞ்சம் வந்து உங்களுக்குள்ளார ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி நோயை ஏற்படுத்திடும். மன்னிக்கும் மனமே பிரவாகமா இருக்கக்கூடிய மனம். அதுல நமக்கும் துன்பம் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் துன்பம் இருக்காது. கண்டிப்பா அவங்களே வந்து நம்ம இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து கூட இவர் பொறுத்து நமக்கு இப்படி நண்பரா இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அவங்களும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது நம்ம வந்து கள்ளங்கபடப்பட்ட மனம்ங்கிறது இதைதான் சொல்றோம். இந்த புரிதல் உள்ள மனம் தான் கள்ளங்கபடமற்ற மனம். அது என்ன வந்துட்டு போட்டோம், அவங்களை துன்பப்படுத்தணும், அவங்க வந்து துன்பப்படணும், அவங்க கஷ்டப்படணும்னு எப்படி வேணா வரட்டும், நாம குன்றாம இருந்தா சரி, அது வந்தா வந்துட்டு போட்டோம். அது நேச்சர் எடுத்துக்கணும். நம்ம அதுல ஏறு அது வந்து செகண்ட் தாட் நம்ம அலோ பண்ணிடணும் சார். அது வரட்டும், செகண்ட் தேர்ட் தாட் அந்த டைம்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டைம் வந்து நம்ம அது திங்கிங்கா மாத்திரோம் நம்மள அறியாம. அதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றீங்க இந்த இங்கதான் நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது மட்டும்தான் திங்கிங். நம்ம கண்ட்ரோல் இல்லாம திங்கிங் மாதிரி தெரியறது தாட் தான். அதுவும் ஓகே தான். ஒரு தாட் வருது, செகண்ட் தாட் வந்து அதை ஆதரிக்குது, தேர்ட் தாட் வந்து கூட ஆமா சரிதான் கூட சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கண்ட்ரோல்ல எப்ப வருதோ, நம்ம இங்க இங்க நம்முடைய விருப்பத்தின் விருப்பு இருப்பின் காரணமா தான் இது செகண்ட் தாட் கூட அப்படி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்து நம்முடைய கண்ட்ரோல்ல வரும்போதுதான் அது வந்து என்ன, அதுதான் அப்ப திங்கிங்கா மாறுது. அது முன்னாடி ஒரு திங்கிங் மாதிரி தெரியக்கூடிய தாட்டு தான் அப்படிங்கும்போது அதுவும் அலோவ் பண்ணுங்க. நீங்க வில்ஃபுல்லா அப்படி திங்க் பண்ணாம இருந்தா சரி, அதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஓ அலோவ் பண்ண அலோவ் பண்றேன்னா எப்படி சொல்றீங்க சார்? அது அப்படி வந்தா வந்து அது இருந்தா இருந்து போட்டும், நீங்க அதை நிர்வாகம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தாட்டை நீங்க வந்து மெயின்டெய்ன் பண்ணு நினைக்காதீங்க, அப்புறப்படுத்தணும் நினைக்காதீங்க. நீ அவன் வந்து அவனுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு ஒரு தாட் வருது வச்சுங்களேன், இந்த தாட் வரக்கூடாது நீங்க போராடுறவர்கள் அவனுக்கு துன்பத்தை கொடுக்கணுங்கிற தாட்டு தான் உங்களுக்கு நினைச்சிருக்கும். இது நேச்சர், பை நேச்சரா வருது எனக்கு, என் இயல்பு இருந்து வெளிப்படுது. பட் நாம அப்படி செய்யக்கூடாது. செயல் ரீதியாக அப்படி பண்ணாதீங்க, அது முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது எப்படி நீங்க அதை கண்டுக்காம போறது தான் இது. நம்ம வந்து இது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம், நம்ம மொட்டை மாடியில் நிற்கிறோம், ஆறாவது மாடியிலேருந்து கீழே பார்க்குறோம், இங்கேருந்து கீழே வந்தால் என்ன ஆகும்னு ஒரு பயம் வருது வச்சுக்கீங்க, நீங்க அதை செயல்படுத்துவீங்களா? அந்த தாட்டு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி வந்து ஒரு 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 மோசமான தாட் வருது அப்படின்னா அது நேச்சர், நம்ம இயல்பு வரது நேச்சம். இல்ல சார், என்ன தோணுதுன்னா அந்த சமயத்துல நம்மளுக்கு ஒரு ஆள் உட்காந்து ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கு சார். நம்மளு கூட உட்காந்து ஒரு ஆள் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, டேய் அவனை அடிச்சிருவான்டா, டேய் பிச்சிருவான்டா அப்படிங்கிற மாதிரி கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட் கார வந்து சண்டை போட்டானே வச்சுக்கோங்க, நம்ம கூட சேர்ந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் ஏத்திதான் விடுவான், நல்லா தெரியும், அடிப்பண்டா வச்சிருவான்டான். ஆனா அது ஒரு ஆறுதலா இருக்க மாதிரி தெரியும், கரெக்டுங்களா சார்? ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, இது நீங்களா பண்றீங்களா அதுவா வருதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இது வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து அது நம்ம டார்ச்சர் பண்ற மாதிரி மாறுது சார். அந்த ஆறுதல் சொல்றதே டார்ச்சரா மாற ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். புரிதலே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நான் சொல்ற புரியுதுங்க சார்? நம்மளுக்கு யாருமே ஆதரவா பேசல. ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் நம்மள திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க,
இப்ப நம்மளுக்கு ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப நம்மளுக்கே நம்ம ஆறுதல் சொல்ற மாதிரி அவனை அடிச்சிடணும் வைக்கணுங்கிற மாதிரி இப்ப இந்த ஆறுதல் என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு டார்ச்சரா மாற ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஆறுதல் வருது அப்புறம் அது டார்ச்சரா மாறுது கரெக்ட் சார் கரெக்ட் சார் ஃபர்ஸ்ட் ஆறுதல் வருது ஏன்னா வந்து நீங்க படுற துன்பத்துக்கு ஆறுதலுக்காக நம்ம வந்து நமக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தானே அவன் அந்த துன்பத்தை அனுபவிச்சாதான் நம்ம சமாதானம் அடைவோங்கிற மாதிரி ஒரு ஆறுதலா வந்து சப்போர்ட் பண்ணுது அது அதுவே தப்புன்னு நமக்கு தெரியுது அது டார்ச்சரா மாறுது சோ நீங்க இது எல்லாமே தாட்டு தான் நீ இந்த ஆறுதலா வர்றது கூட உங்களை அந்த அந்த எண்ணத்தை சமாதானப்படுத்தவோ உங்களை சமாதானப்படுத்தவோ தாமா வர்றதுல எந்த தப்புமே கிடையாது வந்துட்டு போட்டோம் நீங்களா அப்படி உருவாக்க கூடாது வில்ஃபுல்லா பிளானிங்கா அந்த இது இருக்கக்கூடாது சில விஷயம் ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு பல வருஷம் பல நாட்களை தொலைச்சிட்டோம் அப்படி சார் சில இதெல்லாம் அது ஒரு டயத்துல நினைக்கும் போது இதுக்காக நம்ம இவ்வளவு காலம் நம்ம அலைஞ்சு இது பண்ணோம் கடைசியில ஒண்ணுமே இல்லையே அந்த ஜீரோ ஐட்டமே அப்படிங்கிற மாதிரி சில சமயம்லாம் தோணுது சார் எல்லாமே அதுதான் எல்லாமே அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் இல்லை எல்லா விஷயமுமே அவ்வளவுதான் இல்ல 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 இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டோட எல்லாத்தோட ஒரு ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்க மாதிரியும் இருக்கும் இப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் ஒண்ணு தோணும் சார் அது என்னன்னே தெரியல எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல இப்ப உதாரணத்துக்கு எங்க ஒரு சொந்தக்கார ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருந்தா வச்சிருக்கீங்க இப்ப அவர்கிட்ட நான் பேசாம இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே தோணல எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசாம இருந்தா என்னால பேசாம இருக்க முடியாது இப்ப வந்து நான் பேசாம இருந்தா இருந்தா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பற்றற்ற நிலை இங்க வர மாதிரி தோணுது சார் அது என்ன சார் அது என்ன புரியல அது என்னன்னா ஆக்சுவலா வந்து பற்றற்ற நிலையை வந்து முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது வருது இந்த புரிதல் வந்து இந்த புரிதல் வந்து வந்து தாமாகவே உங்களுக்கு வந்து அகப்பற்ற வந்து நீக்கிடும் அகத்துறவுக்கு வந்துருவோம் நம்ம இந்த அகத்துறவு வந்து புரசியலுக்கு ரொம்ப தர்ம நியாயத்தை கடைபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதாவது என்னன்னா ஒரு இன்ப வயப்பட்டு ஒரு ஆசை வயப்பட்டு தவறு செய்ய மாட்டோம் ஏன் பண்ண மாட்டேன்னா உள்ள வந்து அந்த உணர்வு மீது ஒரு பற்று கிடையாது எல்லாமே வந்து போற உணர்வு தானே எந்த உணர்வுமே நீடிக்க போறது இல்லை அப்ப ஏன் அது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அகத்துறவு தான் புற செயலில் ஒரு நேர்த்தியையும் ஒரு சரியான ஒரு தர்மயத்துக்கு உட்பட்ட செயலையும் நம்ம செய்ய வைக்கணும் அதுதான் உங்க நடந்திருக்கு வேற ஒண்ணுமே இல்லை இதுலயும் இல்லைங்கிற முடிவு நம்ம வந்துடுவோம் கடைசி ஒரு க்வெஸ்சன் சார் இது வந்து எனக்கு இப்ப கொஞ்ச நாளா இது தோணுது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம்னு வச்சுக்கங்க அந்த பொருள் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் புரிதல் வந்துட்டு இருக்கிறீங்கல்ல இந்த மாதிரிலாம் வரும் அடுத்த ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம் அதுவும் கிடைச்சிருச்சு இது கிடைச்சதுன்னா ஓகே கிடைக்காமலே கிடைச்ச மாதிரியும் மனசு வந்து ஆறுதல் அடிக்கடி சொல்லுது சார் அதுதான் ஒண்ணும் புரியாத புதிரா இருக்கு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சிரும் ஆனா கிடைச்ச மாதிரியே மனசு நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்குது அது ஏதோ இருக்கோ இல்லையோ ஆனா இது நம்ம செயல்ல அதை நோக்கி தானே இருக்கணும் கரெக்டுங்களா அதாவது இப்படி போட்டோம் செயல்ல வந்து ஒரு ஒரு தர்ம உட்பட்ட நல்ல செயலா இருந்தா மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும் எதுலயும் ஒண்ணு சாதிக்க போறது கிடையாது செயல் நல்ல செயலா செய்வேன் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசை கூட எப்படி மாறும் அப்படின்னா பொது நலன் கருதி செய்யக்கூடிய ஆசையா மாறும் இப்ப வந்து இப்ப பகவத்தையா எடுத்துங்க அவரு 40 ஆண்டுகள் தேடி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இது அவரோட வச்சுக்கல பாத்தீங்களா அவர் சொல்றதுனாலயும் அவருக்கு ஒண்ணும் கிடையாது அவரு அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கேயுமே அவரை முன்னிறுத்திக்கவும் மாட்டேங்கிறாரு எப்பயுமே இந்த உண்மைதான் போய் சரி நினைக்கிறாரே தவிர இது நான் சொன்னவர்னுங்கிற முன்னிறுத்திக்கிறது கூட அவர் கிடையாது அதனால என்ன ஆட போகுது பட் ஆனா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இப்ப கொஞ்ச நாளா இந்த சொல்லிட்டு இருக்காரு கவலைகள் எனத்துக்கும் தீர்வு வந்து ஒரு கல்லூரி பாடமா மாறணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒருத்தங்களுக்கு இது யாருமே இந்த ஆன்மீகத்தை பக்கம் யாருமே வரமாட்டேங்குது இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா மொபைல்லையும் மூவில இந்த மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு இருக்க தவிர இவர் நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரல ஆனா அது கட்டாயமாக்கணும்னா கல்வி பாடமா மாத்தும் போது அதுக்கான எக்ஸாம் வரும் அப்படிங்கும் போது அது கண்டிப்பா படிச்சே ஆகும் அப்ப அந்த விஷயம் ஏதோ வகையில் அவங்களுக்கு உள்ள போயிடும் அவங்களுக்கு உள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அது கடந்து போறதுக்கு அந்த புரிதல் வந்து உதவியா இருக்கும் இப்பதான் இதை வந்து கல்லூரியா மாத்தணும் கல்லூரி பாடமா வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூலை வந்து கொண்டு வரணும் பள்ளி பள்ளிக்கு புரியற அளவுக்கு நம்ம எளிமைப்படுத்தி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஒரு நூலை ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்காரு இப்ப என்னன்னா அதுக்கான அணுகுமுறை தான்
எப்படி அப்ரோச் பண்ணோம்னா நம்ம வந்து இது வந்து பாடத்திட்டத்துல ஐயாவுடைய இந்த நூலை கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து மதம் சார்பற்றது, இது வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இந்த ஞானத்தை வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூலில் கொடுக்கறதுனால இந்த நூலை எப்படி கொண்டு போகணுங்கிற யோசனை எங்களுக்கும் அதில் ஆர்வம் அதிகம் வந்திருக்கு. இது இது ஒரு ஆசை தான் எங்களுக்கு. இந்த ஆசை வந்து புதுநலன் கதை வரக்கூடிய ஆசை, இது நிறைவேற்றுறது நம்முடைய கடமை. அதனாலதான் நம்ம உங்ககிட்டயே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு கல்வித்துறையில கொண்டு போறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கொடுங்க, வாய்ப்பு இருந்தாலும் நீங்களும் உதவி செய்யுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சோ நம்முடைய விருப்பங்கள் பொதுநலன் கருதி இருக்கும் போது நம்ம செயல்படுத்துறது தேவையான ஒன்று. ஓகே சார், ஓகே சார். சார் இந்த ரேடியோ டிவி நிகழ்ச்சியில எல்லாம் இப்போ இன்று ஒரு தகவல் சொல்றாங்கல்ல காலையில 5 நிமிஷம் அந்த மாதிரி கூட முயற்சி பண்ணா கூட நிறைய வயசானவங்களுக்கு ரீச் ஆகும், ரேடியோ நிறைய கேட்பாங்க. இன்று ஒரு தகவல் சொல்லி தென்கட்சி சுவாமிநாதன் நிறைய கதை சொல்லுவாரு ரேடியோல. அந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 5 நிமிஷம் சொல்ற மாதிரி கண்டிப்பா. அது வந்து இது சார்பா யாரும் ஒரு ஐடியா கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்றோம். அவங்க உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஐயா அவசியம் அதுல கலந்துக்குவாங்க, கலந்து ஐயா வந்து பேசுவாங்க. அது அது நல்லா டெய்லி பேசுற மாதிரி அந்த நிறைய ரேடியோ கிராமத்துல நிறைய ரேடியோ கேட்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும், வயசானவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு கூட இந்த தினமணியினுடைய ஆசிரியர் யாருக்காவது அறிமுகமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்முடைய கவலை இந்த தீர்ப்புக்கு நூல் கொடுக்கலாம். அவங்க அந்த பேப்பர்ல அதை பத்தி அந்த நூல் பத்தி ஒரு விமர்சனம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி புதிய உலகம் படைப்போம் நூல் வந்து நாளைக்குதான் நம்ம கைக்கு வருது, நாளைக்கு வந்தோடனே யார் யாரெல்லாம் கேட்டுருக்காங்களோ உங்களுக்குலாம் கொடுக்கலான் இருக்கும். அந்த நூலை பத்தியும் ஒரு விமர்சனம் ஒரு பத்திரிகையில வந்துச்சுன்னா அது ரீச் ஆகிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். அப்படிதான் வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மைதி, தேங்க்யூ மைதி. ஓகே விஸ்வநாதன் ஐயா வந்திருக்காங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம், கேக்குது? வணக்கம், வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. ஹலோ. நல்லா கேக்குது ஐயா. ஐயா இப்போ ஐயா நான் கிழக்கு தாம்பரம், அதாவது சென்னை கிழக்கு தாம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகேங்க ஐயா. என்னோட தேடுதல் வந்து எப்படி ஆரம்பிச்சதுனாக்கா ஆன்மீக தேடல், நான் யாரு, கடவுள்னா என்ன, யாரு அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒரு கேள்வியிலதான் என்னோட தேடுதல் ஆரம்பிச்சுதையா. சரிங்க. அந்த தேடுதல் பயணத்துல நானு நிறைய இடத்துல போயிட்டு வந்தேன், நிறைய இடம், அதாவது பிரம்மகுமாரிஸ் போயிருக்கேன், விபாசனான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், பயிற்சி எடுத்திருக்கேன், அது ஒரு தியானம் இது. அப்புறம் சித்த வித்தைன்னு ஒரு வாசி யோகம்னு அந்த ஒரு வித்தை என்னன்றது அது போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது எந்த பயணமெல்லாம் போய் போன இடத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து அல்டிமேட்டா வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எங்கேயும் போக வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என் மனசு அது ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ணல. இதுக்கப்புறம் கடைசியா ஐயாவோட நான் யார் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட தேடுதல் அதோட நிறுத்திட்டேன். இது என்னோட பயணம், என்னோட தேடுதலோட பயணம். ஐயா வந்து 40 வருஷம் தேடி அவரு கண்டுபிடிச்சத சொன்னதுனால, ஆனா நான் இந்த போன இடமெல்லாம் இந்த பயிற்சி எடுத்ததுனாலதான் கடைசி ஐயாவோட நான் யாரு கேட்டதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு முடிவெடுத்தது ஐயாவோட நான் யார் கேட்டதுக்கு அப்புறம் தான். அது எப்படி நடந்தது அப்படின்னா என்னோட பயணம் தான் அது. ஆனா ஐயாவே 40 வருஷம் ஆச்சு, ஆனா எனக்கு 8 மாசம் தான் ஆச்சு. என்னோட தேடுதல் 8 மாசத்துல ஐயாவால முடிக்கப்பட்டது, நிறைவு பெற்றுட்டேன். அதுக்கப்புறம் ஆன்மீக தேடல், நான் யாரு, கடவுள் யாருன்னு நான் எங்கேயுமே தேடல. ஆனா நான் போன இடத்துல எல்லாம் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் கலந்ததுனாலதான் ஐயாவோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால முடிவு எடுக்க முடிஞ்சதுன்னு என்னோட ஆணித்தரமான புரிதல் இது இதுதான். இப்போ நம்ம நம்ம பகவத் மிஷன்ல இருந்து நான் பாக்குற இப்பதான் ஜூம் மீட்டிங் வர நானு
இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து எல்லாரும் கேக்குற கேள்விங்களுக்கு எல்லாம் என்னால ஒரு சின்ன சஜஷன் கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியா என்ன மாதிரி எப்படி புரிஞ்சிக்க முடியும்ன்றதுக்கு நான் ஒரு ஒரு சஜஷன் சொல்றேன். ஓகே, அது கேக்குற அத்தனை பேருக்கும் அது நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு வாட்டி விபாசனான்ற ஒரு ஒரு தியான இதுக்கு போயிட்டு வந்துட்டாங்கனாக்கா ஐயாவோட புரிதலும் அதுவும் ஐயாவோட புரிதலும் தெரிஞ்சதுனாக்கா தெளிவடைஞ்சிடுவாங்க. இதுக்கப்புறம் இதுவரையிலும் கேட்ட எத்தனை பேருக்கும் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்கன்றது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை. ஓகே ஓகே. ஏன்னா அந்த பயணத்துல நான் வந்ததுனாலதான் ஐயாவோட இது என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட புரிதல் இன்னும் மேலும் நான் சொல்லணும்னா நான் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகமும் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் வந்து இருக்குது. இது இத்தனையும் வந்ததுக்கு காரணம் என்னோட பயணம்தான். நான் போயிட்டு வந்த இடம் அந்த நான் எல்லாத்தையும் சொல்லல, முக்கியமா விபாசனா சொல்றேன். ஏன் அந்த தியானம் சொல்றேன்னா அந்த தியானத்தை போயிட்டு ஐயாவோட நான் யார் மட்டும் கேட்டுட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் இப்போ இப்போ பகவத்கிருஷ்ணன்ல இருக்கவங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட அனுபவம். சரி, நான் எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இத ட்ரை பண்ணி பாருங்க. அது டைம் கிடைக்கணும், 10 நாள் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் தட். சரி சரி. அது ஒரு தனி உலகம், இந்த உலகத்தை விட்டுட்டு டிடெக்ட் ஆகி நீங்க வேற உலகத்தை நீங்க உங்களை நீங்களே இன்ஜினியர் பண்றது, அது நீங்களே உங்களுக்குள்ள போயிட்டு நீங்க யாருன்னு தேடுறதுக்கு அது ரொம்ப 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 உதவியா இருக்கும். ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு நீங்க ஐயாவோட இதுக்கு வந்துட்டீங்கனாக்கா நீங்க தெளிவு அடைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஐயா கிட்டயே இப்ப இந்த ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி கேள்விங்க யாருமே இந்த குழப்பம் அது என்னன்னாக்கா உங்க மனசையும் புத்தியும் ஒண்ணு சேர்க்கிற டெக்னிக் தான் அது. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்க மனசுக்கும் புத்தியும் ஒண்ணு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். நான் என் மனசையும் புத்தியும் சேர்த்து டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஈவன் அது ஃபெயில் ஆனா கூட சைக்கலாஜிக்கலா நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுதான் இது. அதனோட வெளிப்பாடு தான் இது. ஓகேங்க அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்றேயா. நன்றி, மகிழ்ச்சிங்க. ஓகேங்க, உங்களை ஐயா வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, அவருடைய அனுபவத்துல அது ஏற்பட்டதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஐயாட்டி இதை பத்தி பேசியிருக்கோம், ஆனா ஐயா வந்து எந்த விபாசன பயிற்சியும் கலந்துகிட்டது இல்லை. எனக்கு ஒரு கேள்வி ஒருத்தங்க இன்னைக்கு ஒரு கேள்வி ஒரு வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க, பர்சனலா கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து புரிதல் வந்து இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆன்மீக பயணத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 10 வருஷமா அந்த பயிற்சி முயற்சியில இருந்திருப்பாரு, ஒருத்தர் ஒரு 5 வருஷமா தியானங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு எளிமையான புரிதல் கொடுக்குறீங்களே, இது வந்து சாத்தியமா? இப்ப ஒரு 10 ஆண்டாக தியானங்கள் பண்ணி முயற்சி பண்ணவருக்கும் இதே புரிதல் தான். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்வமா வந்திருக்காரு, அவருக்கு இதே புரிதல் தான் அப்படிங்கும்போது இது வந்து பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அடைய வேண்டிய இடம் ஒரு 100 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு வச்சிட்டோம்னா, நான் வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன், இன்னொருத்தர் வந்து 90 கிலோமீட்டர் போயிட்டாரு, அவரு இன்னும் அடைய வேண்டியது 10 கிலோமீட்டர் தான். இன்னொருத்தர் 50 கிலோமீட்டர் போயிருக்காரு, அவரு இன்னும் போக வேண்டிய இடம் இன்னொரு 50 கிலோமீட்டர் தான். இப்ப இது ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதலும் வெவ்வேறையா இருக்கும். ஒருத்தர் வந்து 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும், நான் வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தாரு, நான் வந்து 90 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். ஒருத்தர் 90 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு, அவர் வெறும் 10 கிலோமீட்டர் தான் பயணம் பண்ணணும் அவங்க அடைய வேண்டிய நிலைக்கு. இந்த புரிதல் வந்து அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஆனா இந்த புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கும் இடமே நீங்க அடைய வேண்டிய இடம்தான். நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறதே சரியான இடம் தான் அப்படிங்கும் போது எல்லாருமே அவங்க முயற்சி அவங்க பயணத்தை கைவிட்டா மட்டுமே போதும், தேடுதலை நிறுத்தினா மட்டுமே போதும்,
அவங்க அடைய வேண்டிய இடமே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அதுவே அவங்க இருக்கிற எங்கிட்ட எங்க இருக்காங்களோ அதுவேதான் அப்படிங்கும் போது இதுக்கான ஒரே புரிதலே போதுமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் தேவையே இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அதுவே சரியானதுதான். உங்களை நீங்கள் மாற்ற முயற்சி செய்யாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற இந்த புரிதல் தான் நமக்குள்ளார ஒரு அக சரணாகதியை கொடுக்கும். இந்த புரிதல் வரத்துக்கு என்ன வேணும் மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அக தோல்வியை நீங்க ஏத்துக்கணும். நம்ம இவ்வளவு நாள் வந்து உள்ள வந்து ஒரு நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ணணும், நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த உண்மையான புரிதல். இதான் ஞானம்னு நம்ம சொல்றோம். இது வந்து நீங்க இருக்கிறதுலையும் ஏத்துக்கிறதுக்கு இந்த வினாடியே போதும். இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐயா 40 ஆண்டு ஆச்சுங்கிறதுனால நமக்கும் 40 ஆண்டு அவனுக்கும் அவசியம் இல்லை. இப்ப விஸ்வநாதன் ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா 8 மாசம் தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு நாள் போதும், ஒருத்தருக்கு அரை மணி நேரம் போதும். நீங்க உங்க மனம் இயங்குறத எப்படி இயங்குது, நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, திறந்த மனதோட அணுகும். நம்ம ஒரு முன்கருத்து வச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் விட்டுட்டு திறந்த மனதோட ஆராயும் போது கண்டிப்பாக நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த சனமே போதும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில் வந்திருக்கலாம். நம்ம இந்த எளிய புரிதலை வந்து புரிஞ்சுட்டா போதும். மனம் எப்படி இயங்குதுங்கிற இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நான் வந்து 10 ஆண்டுகள் போராடி இருக்கிறேன்னாலும் நீ இந்த சனத்திலே விட்டுறலாம். இல்லைனா இப்போ ஒரு மணி நேரமா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியணும்னு நினைச்சா கூட அந்த சனத்துல உங்களுடைய முயற்சியை உங்களுடைய தேடுதலை நிறுத்துறது தான் மிக முக்கியமான விஷயம். அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய புரிதலை தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அதனால இதை வந்து எளிய புரிதல், எல்லாருமே இதை புரிஞ்சுங்க என்று கேட்டுக்கொண்டு நிறைவு கொண்டு வரலான் இருக்கிறேன். ரெண்டு பேர் கை தூக்கியிருக்காங்க, சுருக்கமா முடிச்சுக்கலாம். ஏன்னா 9:50. ராதாகிருஷ்ணயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் உங்க கேள்வியை விரைவா கேளுங்க. சார் வணக்கம். சார் சார் இப்ப இன்னைக்கு டாபிக் வந்து இந்த முடிவுன்றத பத்தி நல்ல ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன் கேக்குறேன். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்ன்றதுனாலதான் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு கேக்குறேன். இப்ப முடிவுல வந்து இப்ப நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறவங்களுக்கு முடிவு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துருவோம். ஆனா அதுலயும் நம்மளுக்கு வந்து உதவி செய்யற மனப்பான்மை இருக்கும். சில பேர் எல்லாம் வந்து இவனுக்கு யாருக்கு உதவி செய்ய முடிவு கொடுக்கணும், அட்வைஸ் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும் வேணான்னு விட்டுருவாங்க. நம்ம வந்து நம்மளோட தெரிஞ்சவங்க உறவினர் நண்பர்கள் நம்மளுக்கு தேவையான நம்ம உதவி பண்ணணும்ட்டே முடிவு நம்ம யோசிச்சு கொடுப்போம். ஆனா அதுல வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கு சார். ஆனா நம்மளுக்குன்னு எடுக்கிறப்ப அதுல ஏதோ ஒரு ஒரு தடைகள் இருக்கு. அதுதான் இதுதான் என்னோட கேள்வி சார். உங்களுக்கு எடுக்கும் போதும் நீங்க உங்க விருப்பத்திய கூட அறிவு சார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. பண்ணும்போது ஈஸியா வந்துடும். யாரும் இதா இருந்தாலும் அறிவு சார்ந்து வச்சுக்கீங்க. அறிவுனா ரொம்ப ஒண்ணு ஆராய்ச்சி கிடையாது. விளைவு எப்படி இருக்கும், மத்தவங்க யாருக்கும் துன்பம் இல்லையா, இது செய்யலாமா, இது 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 செஞ்சதுனால பாதகம் எதுவும் இல்லையாங்கிறத மட்டும் பாத்துட்டா போதும். சரி சரி சரி. ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா நீங்க இன்னொருத்துக்கு ஒரு சட்டை எடுக்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஈஸியா ஒரு சட்டை எடுத்து வந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு சட்டை இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பீங்க. இந்த கலர் பிடிக்குமா, இந்த டிசைன் ஏன் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இது இயல்புதான். நீங்க கிஃப்ட் கொடுக்கறது உங்களுக்கு யோசனை பண்ணுங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சதுன்னா பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க. தெரியலங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அவருக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் எடுத்து கொடுங்க. அதுதான் பண்ண முடியும். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. சோ அவருக்கு தெரியாது. பட் நீங்க வந்து அவர் இது பிடிக்கும்னு நீங்க எப்படி கணிக்கிறீங்களோ அப்படி எடுக்க வேண்டியதுதான். சரி சரி சரி. அவ்வளவுதான். ஓகே சார். கிடைக்கல. ஐயாவோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் 45 வருஷத்துக்கு மேல தேடினேன். சரி. அதான் அதனால ரத்ன சுருக்கமா இப்ப சொல்லிருக்கீங்க. ஆமா ஐயா வந்து கண்ணாடி கண்ணே தானப்பா இருக்கு, நீ எங்கேயும் தேடிட்டு போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்ல காட்டினா பிறந்த அது இங்கதான் இருக்குது. ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன். அதான் ரொம்ப ரொம்ப ரத்ன சுருக்கமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும்
என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.